हेलो फ्रेंड्स, वेलकम टू दारणी अनु चेनल। इनके नम्बर चेनल वीडियो पाकपोना सिंपलान वेज ब्रियाणी रेसिपी प्लस ओपन शेल्फ ऑर्गेनाइजेशन दांग पाकपो वांग वीडियो कोल अंड वीडियो को मना मरकाम सब्सक्राइब पन्नी चेनल नहीं सपोर्ट पन्नुवींगे नंबर वीडियो कोलवा। फर्स्ट वंदे वेज ब्रियाणी रेसिपी पातरलाम। अदुक्कु वंदे अरिसी वंदे ऊर वच्चिरुक्केन, ओरु टम्ब्ल अरिसी दांग। नेक्स्ट वंदे इंजी पूंडु पेस्ट रेडी पन्नी वच्चिरुक्केन, अदु ऑलरेडी रेडी पन्नदु दांग। सो इत वह पाती पट सोम लवंग इंजी पू अरे वे ना एपयी रेडी पड़े। नेक्स्ट वो ऊ वच पच पटाणी कांज पटाणी। नेक्स्ट वह पाती कैरट बीन एल वे कायको सेतकना को मल। नेक्स्ट वंगयम पचम अंड कार वह पचम कुछ आड पड़े प्रयाणी मसाल कुछ आड पड़पे। सो वंगयम तक पचम। नेक्स्ट वो एल पड़क स्पैसा वचर अलग कुछ पट सोम लवंग अच्छे मतबड़ी प्रयाणी की पड़े स्पैसे वे। नेक्स्ट वांग अत्र कु वाची फर्स्ट वह पाती ना ने ऊतिकेन स्पून पोल ना ने आड पड़े। ने से पड़म ना मनम ना वासन नड पड़ी के। नेक्स्ट वो अवान अल्व कड़ल आड पड़ी பிரியாணி ரெசிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருந்தா தான் நல்லா இருக்கும். சோ கொஞ்சம் தேவையான அளவு நீங்க கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் நெய் அதெல்லாம் காஞ்ச உடனே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிரலாம். இதெல்லாம் எண்ணெயில கொட்டிரலாம். கொட்டி எல்லா ஸ்பைசஸ்லயே நல்ல எண்ணெய் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். नेक्स्ट पाती पचम आड पड़ी के ना वो नाला पचम की कीरी वचर सो ना अंत पचम आड पड़ी के पचम वो ना वेड़ें अड़चद पाती ना वो कोल पुदीना आड पड़पे सब पे वो तकाली कोल पुदीना आड पड़वा ना वो एपोल सो एल वोल पुदीना आड पड़ी के इतना कुंदा उदीना वो अपोद वायल तेपा पिटा अब नहीं वो पेस्टा अरेचकू आड पड़ी के मल पुदीना आड पड़को पचवास पड़े अल्वक ना वतको। ना कल विटे पचवास पड़ो सो உங்களுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுனா எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. சோ நான் வந்து இன்ன கொஞ்சம் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் பெரிய வெங்காயம் வந்து நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கறேன். சோ பெரிய வெங்காயம் இதுக்கு வந்து சில பேர் வந்து பெரிய வெங்காயமும் போடுவாங்க, சின்ன வெங்காயமும் அரைச்சு கூட ஊத்துவாங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் எப்பவும் செய்வேன். இதுவே நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிட்டே நான் வந்து தயிர் அது எதுமே சேர்க்க மாட்டேங்க. இந்த மாதிரி தான் செய்வேன். லாஸ்டா நம்ம சாப்பிடும்போது வேணா கூட வந்து தயிர் பச்சடி தயிர் வெங்காயம் போட்டு அதை வச்சு சாப்பிடுவேன். நான் மேக்ஸிமம் சாதத்துக்கு வந்து பிரியாணி செய்யும்போது தயிர் ஆட் பண்ண மாட்டேன். தயிர் ஆட் பண்ணலனாலும் நல்லா இருக்கும். சோ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து லைட் பிரவுன் ஆகுற வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க. சோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் பச்சை பட்டாணி வரப்பட்டாணி ஊற வச்சிருந்தேன் இல்லீங்களா, அத ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து தனியா இது வேக வச்சு எடுக்கல. சோ அதுவே நல்லா ஊறி இருக்கு. அதனால அது நம்ம ஆல்ரெடி குக்கர்ல தான வைக்கிறோம். அந்த விசில் விடும்போது அதுவும் வெந்துரும். சோ நான் வந்து பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு கலரி கலரி விட்டுட்டு காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட் பீன்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். அதோட உருளைக்கிழங்கு வேற என்னென்ன காய் நீங்க போடுவீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து இதெல்லாம்மே நல்லா வதங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம காய் பட்டாணி எல்லாம் ஆட் பண்ணா அது வேகாது. சோ தக்காளி எப்பவும் லாஸ்டா தான் ஆட் பண்ணனும். சோ இது வந்து நல்லா வந்து ஃபுல்லா பரட்டி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் நம்ம மூடி வெச்சிரலாம். அது வேகட்டும். ஒரு தட்டு போட்டோ இல்ல குக்கரோட மூடியோ நம்ம வந்து ஆப்போசிட் சைடுல திருப்பி வச்சு கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். ஏனா அந்த காய் அந்த பட்டாணி அதனுடைய பச்சை வாசனலாம் போய் ஓரளவு அது வந்து குக்க ஆகணும். சோ இப்போ வந்து காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ காய் வந்து நம்ம வேக வைக்கும் போதே உப்பு போட்டாதான் அந்த காயில் வந்து அந்த உப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும். நம்ம சாதம் லாஸ்ட்டாக அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டால் காயில் வந்து அந்த உப்பு இறங்காது. ஸோ காய்க்கு தேவையான அளவு உப்பு இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக ஒரு டீஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ண போகிறேங்க. இதில் வந்து முக்கால்வாசி எடுத்திருக்கேன். இதை போட்டுட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நான் எடுத்து ஆட் பண்ண போகிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே வந்து நான் பட்டை சோம்பு லவங்கம் இது மூணுமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அப்படி நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பட்டை சோம்பு லவங்கம் அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் ஒரு கொஞ்சமாக பவுடர் மாதிரி அரைச்சி வச்சு லாஸ்ட்டாக அந்த பவுடர் இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது நீங்கள் அந்த பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்ந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிட்டேன். தக்காளி வெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால அந்த காயில் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியிலேயே இந்த தக்காளி வதங்கட்டும். மூடி போட்டு நான் தக்காளி கொஞ்சம் வேக வைக்கிறேன். அந்த தக்காளி வதங்குற கேப்பில் அரிசி வந்து நம்ம கழுவி க்ளீன் பண்ணி அதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அண்ட் பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு. நான் வந்து ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணல. நம்ம வீட்டில் நமக்காக தானே செய்கிறோம். ஃபுட் கலர்லாம் எதுக்கு? மஞ்சத்தூளே போதும். ஃபுட் கலர் அவ்வளோ ஹெல்த்தும் கிடையாது. அடிக்கடி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதை வந்து ஃபுல்லாக போட்டு இதில் வந்து கிளறி விட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். ஃபுல்லாக இந்த டைமில் பாருங்கள் தக்காளி வதங்கிருச்சு. இப்போ வந்து அரிசியை மட்டும் நான் கொட்டுறேன். அரிசியை வந்து ஃபஸ்ட்டு கொட்டிட்டு அதோட ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. ஸோ அரிசியை அந்த காய்கறி எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு கலந்து விடக்கூடாது. கொஞ்சம் அரிசியில் வந்து தண்ணி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசியை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு கலந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து உடனே தண்ணி ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து மட்டும் விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். அரிசி நம்ம கொட்டும் போதே ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி அதில் ஆட் ஆகிருக்கும். நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1 டம்ளர் அரிசி மேக்ஸிமம் வந்து 1 டம்ளர் அரிசி நம்ம எந்த அளவுக்கு சாதம் வருமோ அந்தளவுக்கு நான் காய்கறி பட்டாணி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சாதம் ப்ளஸ் காய்கறி அது எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும். அப்போ தான் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நம்ம முன்னையே ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சுங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாதம் நல்லா வெந்து வரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா சாதத்துக்கு சேர்த்து தான் நம்ம உப்பு போட போகிறோம். ஸோ இப்போ வந்து மூடி வச்சு நான் வந்து 3 விசில் விட்டு எடுப்பேங்க. 3 விசில் ப்ரெஷர் போயிடுச்சு, விசிலும் போயாச்சு. ஓப்பன் பண்ணுற பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குதுன்னு. இது வந்து மெதுவாக நம்ம சாதம்லாம் உடஞ்சிராமல் கிளறி விடணும். ஏன்னா ரொம்ப வெந்துருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப போட்டு ப்ரெஷர் கொடுத்து கிளறும் போது குழஞ்ச மாதிரி ஆயிரும். உடனே வந்து நம்ம விசில் ப்ரெஷர் போன உடனே நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும். ஏன்னா அந்த ஹீட் வந்து அந்த குக்கரில் வந்து கீழே அப்படியே தான் இருக்கும். மேலே இருக்க சாதம் பார்க்க நல்லாயிருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப குழஞ்சி போன மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஓப்பன் ஷெல்ஃப் தாங்க இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஓப்பன் ஷெல்ஃப் இருக்குன்னா இந்த ஐடியா நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்க்ரீன் போட்டு இதை மறைச்சிருக்கேன். முன்னே வந்து நான் ஸ்க்ரீன் எதுவுமே போடலை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு சும்மா கார்ட்போர்ட் பாக்ஸு அதனை எடுத்து நான் சும்மா நியூஸ் பேப்பர் ஒட்டியோ இல்லை ஒட்டாமல் கூட நீங்கள் வைக்கலாம். நான் அந்த மாதிரி சும்மா எடுத்து இப்படி தடுத்து வச்சுருக்கேங்க. அப்போ வந்து நம்ம எடுக்கும் போது அந்தந்த பார்ட்டில் இருக்க ட்ரெஸ் மட்டும்தான் களையும். பக்கத்தில் இருக்கிறதும் சேர்ந்து களையாது. தனித்தனியாக வீட்டுக்கு போகிற ட்ரெஸ் தனியாக, நம்ம இன்னவியர்ஸ் தனியாக, குழந்தைங்க வீட்டுக்கு போகிற ட்ரெஸ் தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இந்த மாதிரி அந்த பார்ட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தாங்க களையும். எனக்கு தோணுன ஐடியா வச்சு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஓப்பன் ஷெல்ஃப் இருக்குது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி சுடிதார்ஸ் தனியாக ஷால் தனியாக பேண்ட்டு லெகின்ஸ் அதெல்லாம் தனித்தனியாக அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். குர்த்திஸ் தனியாக அந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா கூட நம்ம நீட்டாக மடித்து வச்சு ஸ்க்ரீன் போட்டோம்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். கலைஞ்சா கூட பார்க்க அவ்வளோக்கா இதாக இருக்காது, ஸ்க்ரீன் மறைச்சிக்கும். ஸோ ஸ்க்ரீன் போட முடியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக தடுத்து ஒரு அட்டை வச்சு இது பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ, ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.